அப்பா சேர்த்து வச்ச காசை தொலைச்சிட்டாரு. டேங் டேங். எங்க இங்க பாருங்களேன், நான் பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. நான் வரதுக்குள்ள இந்த படிக்கட்டு கீழ இருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? சரி சரி பண்ணிடுறேன். சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுலயும் வீட் வேலை கொடுத்து காலி பண்றாளே. என்னங்க இப்போ நீங்க எதை சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. பழைய நியூஸ் பேப்பர், பழைய துணி, பழைய வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம். எதுவா இருந்தாலும் கொடுங்க. எந்த பொருளா இருந்தாலும் நியாயமான விலையில நாங்க எடுத்துப்போம். இந்த பழைய கட்டில கூட நீங்க எடுத்துப்பீங்களா சொல்லுங்க? ஓ கண்டிப்பா எடுத்துப்போம் சார், கொடுங்க. அப்புறம் அந்த பழைய மிஷினை கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன் சார். ஓ அதுவா? பார்த்தா நீங்க யூஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நீங்க அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்துருவேன். என்னது 10,000 ரூபாவா? எனக்கு இவ்ளோ கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பணத்தை வச்சு நல்லா சாப்பிடலாம், நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன அதுக்குள்ளயா? என்னங்க? ஆமா இங்க நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல ஒண்ணுமில்லமா, சும்மா அப்படியே ஜாலியா நின்னு வேடிக்கை. இல்ல வேலை அடிக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். சரி கடைக்கு போனியா? என்னென்ன வாங்கிட்டு வந்த எனக்கு அது என்னன்னா சாரி செல்ல, உன தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல கெனச்சி. வீட்டுக்கு போகும்போது இந்த லைப்ரரியில கொடுத்துடு. சரி கெனச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொடுத்துறேன். அட இங்க இருந்த புக் எங்க போச்சு? ஒருவேளை கெனச்சி எடுத்துட்டு போயிட்டானோ. டேய் கெனச்சி கெனச்சி, என்ன நீங்க அதுல ரகசியமா 10,000 ரூபாய் வச்சிருக்கலா? ஏண்டா கத்துற, உங்க அம்மா கதல கேட்ட போது. ஓகே புரிஞ்சது. ஒருவேளை உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைச்சா எனக்கு புது பொம்மை வாங்கி தரீங்களாப்பா? சரி சரி வாங்கி தரேன்ப்பா. எடுத்து வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு விளையாடுற இடம் இல்ல. அச்சா அச்சா சாரி அச்சா. இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லிருந்தா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன். இப்ப வந்து சொன்னா என்ன பண்றது? ப்ளீஸ் ஹட்டோரி, எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. சரி இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன், இருங்க. லைப்ரரிய மூடிட்டாங்க ஹட்டோரி, இப்ப நாம என்னப்பா பண்றது? உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். டிங் டிங் இப்ப நான் புக்கை எப்படி அடக்கி வச்சனோ நீங்களும் அப்படியே பண்ணுங்க. சரி அப்படியே பண்றோம். வெச்சாச்சு. அப்படிதான் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்க கெனச்சி. ஏ வேலைய முடிச்சிட்டேன். சரி செஞ்சோ, இப்ப நீ ஆரம்பி. சரி அவங்க சரியா தான் வச்சிட்டு இருக்காங்களா ஹட்டோரி? ஆமா சார், கரெக்ட்டா தான் வைக்கறாங்க. கம்பட நானும் கரெக்ட்டா வச்சிட்டேன் ஹட்டோரி. இப்ப நான் போய் என்னால முடிஞ்சத ட்ரை பண்றேன். சரி இப்ப நான் என்ன பண்றேன்னு நீங்க பின்னாடி நின்னு பாருங்க. சூறாவளி காற்ற உண்டாக்கி புக்க திருப்புறேன்.
ஒருவேளை யூமிக்கு அந்த புக்கை இன்னும் குடுக்கலையோ என்னவோ. ஆனா கெனிச்சி, அந்த புக்கை நீ தானே கொண்டு வந்திருக்கணும். அது சரி, இங்க வந்து தேடுறதுக்கு முன்னாடி யூமிக்கோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கெனிச்சி அவனோட ஹோம்வொர்க் பண்ண சொல்லி உன்கிட்ட கொடுத்திருக்கானா யுமிகோ? உன் கையில இருக்குறது என்ன புக்? இல்ல ஆன்ட்டி, நான் போற வழியில லைப்ரரியில குடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா. அதான் கொண்டு போறா ஆன்ட்டி. அவ அந்த மாதிரி பண்ணவே கூடாது யுமிகோ. அவனோட வேலைய அவதான் பார்க்கணும். கூடாத, நாளைக்கு நானே கெனிச்சிய இது லைப்ரரியில கொடுத்துற சொல்லிடுறேன். என்னது அந்த புக்? உங்க அம்மா கிட்ட எப்படி போச்சு? என்ன பண்றது இப்போ? நான் அந்த புக்க பார்த்தேன். அது எங்க இருக்கு ஷின்சோ? அந்த புக் கிச்சன்ல இருக்க டேபிள் மேல தான் இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது ஹட்டோரி? டிங் டிங் டிங். எங்க போச்சுனே தெரியலையே. எங்க போச்சு? எங்க? இங்கதான் இருக்கணும். இங்கதான். இங்க என்ன பண்றீங்க? அது வந்து ஹட்டோரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிங் டிங் டிங். என்னால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணுதா? அது அது வந்து இல்லம்மா, அது வந்து புக்குக்குள்ள பணத்தை வச்சது நீங்க தானே? அந்த பணம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. நீங்க எனக்கு குடுக்கிறதுக்காக தானே இந்த புக்குக்குள்ள அந்த பணத்தை வச்சிருந்தீங்க? ஆமாமா, சரியா சொன்ன. இல்ல பசங்கள, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பாவுக்கு போனஸ் கிடைச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் பன் பண்ணிருக்கேன். வீட்டுக்கு பதிலா பொம்மையே வாங்கிருக்கலாம். அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கெனிச்சி. அவரால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு ஸ்பெஷலான சமையல பண்ணிருக்கேன். இருங்க, சரிதானே? பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்கு. வீட்டு அப்பாவை பார்த்தா எனக்கு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சாக்லேட் கேக் ரொம்ப ருசியா இருக்கு. டிங் 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 டிங்.